Hi students, chapter 8, exercise 8.1, question number 1. Let f of x equal to cube root of x. Find the linear approximation at, இது வந்து x0 நமக்கு இருக்கும். x0 equal to 27. x0 equal to 27. அப்படின் கொடுத்துக்குறாங்க. Then, அதை யூஸ் பண்ணி, அடுத்து வந்து இந்த இதனுடைய மதிப்பு கன்ஃபார்ம் பண்ணுவோம். Cube root of 27.2 வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து நேரில் தோராய மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரில் தோராமைப்பை கண்டுபிடிச்ச பிறகு செகண்ட் பார்ட் வந்து இதனுடைய மதிப்பை கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் போய் நம்ம போட போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஒரு பேசிக்கான டெரிவேட்டிவ் ஃபார்ம்ல நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு வந்துக்கிறோம். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் நாட்டுங்கிறதுல அதாவது இந்த வந்து எக்ஸ் நாட்டுங்கிற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் நாட்டில் ஓகே. ஸோ இதில் கிவன் என்ன கொடுத்துக்கிறாங்க, கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஓகே. இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக நம்ம மொத்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 1/3 நம்ம எழுதிக்கலாம் ஓகே. இதான் கிவன் ஓகே. நமக்கு இது என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்போ எக்ஸ் நாட் வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். தென் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் ஓகே. இப்போ வந்து இதிலேருந்து ஒரு டைம் வகையிடலாம் ஓகே. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா இது வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்ம்லாம் அதாவது எக்ஸ் பவர் என் ஃபார்ம்லாம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ அது பவர் என் வந்து 1/3 எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ 1/3 மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம சுருக்கும்போது 1/3 எக்ஸ் பவர் மைனஸ் 2/3 கிடைக்கும். ஸோ நம்ம கன்வெண்ட் கூட மாற்றிடலாம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3 எக்ஸ் பவர் 2/3 எழுதிக்கலாம் ஓகே. அது கிளியராக எழுதிக்கலாம் ஓகே. அடுத்தது அந்த டெரிவ் அந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இல்லையா அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம எக்ஸ் நாட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம் எக்ஸ் நாட் பவர் 1/3. அதே போல் இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1/3 எக்ஸ் நாட் பை 3 எழுதிட்டோம் ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த ஈக்குவேஷனில் இதுக்குள்ள அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்குள்ளே இதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் நாட் ஹோல் பவர் 1/3 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இதுதான் 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 2/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஓகே. இது அப்படி எழுதிக்கிறோம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் எக்ஸ் நாட் வேல்யூ வந்து 27 கொடுத்துருவோம். ஸோ இங்கே எக்ஸ் நாட்டுக்குள்ள நம்ம என்னென்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் 27 ஓகே. ஆட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 27 இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்மில் நமக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னா எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் நாட்டுக்குள்ள 27 ஓகே. இப்போ 27 ஹோல் பவர் 1/3 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 27 ஹோல் பவர் 2/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 27 அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம என்னென்னு சொல்லலாம் ஆல்ரெடி நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அதாவது கியூப் ரூட்டு அந்த மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ இது என்னென்ன எழுதிக்கலாமா கியூப் ரூட்னு எழுதிக்கலாம் ஓகே. இதுங்க 27 ஒரு ஸ்டெப் எழுதுகிறோம். ரூட் ஆஃப் 27 கியூப் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் இதை வந்து சுருக்கலாமே 1/3 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ வந்து இது 1/3க்குனால அது கியூப் ரூட் 27 எழுதிக்கலாம் ஓகே. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 27 ஹோல் பவர் இங்கே பவரில் 2னு எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 27. ஸோ இது கியூப் ரூட் இருக்கும்போது இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் 3னு கிடைக்கும் ஓகே. ப்ளஸ் 1/3 இன்ட்டு இதுக்கு கியூப் ரூட் இருக்கும்போது அதுவும் 3னு கிடைக்கும் ஓகே. 3 பவர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 27. ஸோ இது அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு வர்றோம். பண்ணும்போது நமக்கு 3 இங்கே டோட்டலாக 9 3 ஸ்கொயர் 9 9 இன்ட்டு 3 27 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 27 ஓகே. இது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் நமக்கு என்னென்னா 27 தான் எல்சிஎம். அப்போ இங்கே 27 நம்ம மல்டிபிள் பண்ணோம். ஸோ 3 இன்ட்டு 27 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 81 கிடைக்கும்.
81 plus 1 into x minus 27. So, இது ஒரு step நாம் simplification பண்ணும்போது 81. So, 1 உல்ல பெருக்கும் 1 into x, x minus 27 by 27 கிடைக்கு. Okay, இது நம்ம simplification பண்ணும்போது இந்த இரண்டும் இந்த குருப்பியும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கு அப்படினா 81ல 27 போச்சுனா 54 கிடைக்கு. இப்போ, last of 54 இருக்கு. So, constant பின்னாடு எழுதிக்கலாம். First, x term எழுதிக்கலாம். x plus 54 by 27 அப்படி நமக்கு கிடைக்கு. இதுதான் வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் த கிவன் x not equal to 27. So, இதை பயன்படுத்தி செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு அப்ராக்சிமேட் இதனுடைய தோராய மதிப்பை ஃபைண்ட் சொல்றாங்க. ஓகே, ஸோ கிவ் ரூட் ஆஃப் 27.2 மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. எக்ஸ் எஃப் ஆப் 27.2 தட் இஸ் கியூப் ரூட் ஆஃப் 27.2 தட் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் எல் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு வேலை இந்த இடத்துல 27.2 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம். 27.2 பிளஸ் 54 பை 27. ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 81.2 கிடைக்கும். 81.2 பை 27 கிடைக்குது. ஓகே, 81.2 வந்து 27 வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும். ஸோ 81.2 வந்து 27 நம்ம டிவைட் பண்ணும். ஸோ டெசிமல் இருக்கிறனால டிவைட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ இதை வந்து முழு நம்பரை மாற்றணும், டெசிமல் மூவ் பண்ணி ஒரு முழு நம்பரை மாற்றணும். ஸோ இதை வந்து ஒரு டெசிமல் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 812 கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு டெசிமல் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா 270 கிடைக்கும். அப்போ வந்து 812 வந்து 270 நம்ம டிவைட் பண்ணுறோம். அல்லது வந்து இந்த 81.2 பை 27 வந்து பகுதி விகுதி 10 டிவைட் பண்ணும்போது, சார் 10 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு முழு நம்பராக மாறிடும். இப்போ இது வந்து 812, இது வந்து 270 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 times போடலாம். 3 times போடும்போது 0 இங்கே, 1 இங்கே வந்து 8. ஸோ ரிமைண்டர் எழுதுறா 20, அதாவது 2 மட்டும் கிடைக்குது. ஸோ 2 மட்டும் இருக்குது. ஸோ 2 வந்து இதில் நமக்கு இது அடங்காது. ஸோ அது 227 இதுக்குள்ளே இல்லை. ஸோ ஒரு 0 சேர்த்துறோம், ஒரு புள்ளி வைக்கிறோம். ஸோ மறுபடியும் இதுக்குள்ளே இல்லை. ஸோ மறுபடியும் ஒரு 0 பண்ணுறோம், அப்படியே ஒரு 0 சேர்த்துறோம். ஸோ அகைன் வந்து 200 270 இல்லை. ஸோ அகைன் ஒரு 0 சேர்த்துறோம். ஸோ 0 இப்போ ஓகே. 2000 இதில் எத்தனை டைம்ஸ் போடலாம்? 7 times போடலாம். ஏன்னா 7 times போடும்போது என்ன ஆகுனா 0. ஓகே, 7 0 0. ஓகே, 7 into 7 49. 49 9 போடலாம், 4 இருக்குது. ஸோ 7 into 2 18 8. ஸோ 14 ப்ளஸ் 4 18 கிடைக்கும். ஓகே, இப்போ ரிமைனிங் என்னங்க 0, இங்கே வந்து 1. ஸோ அகைன் நம்ம போடலாம். இதில் வந்து நமக்கு 110 270 இல்லை. ஸோ வந்து 0 நம்ம ஆட் பண்ணிவிட்டு, ஸோ டெசிமலுக்கு அப்புறம் நம்ம 0 ஆட் போட வேண்டியது இல்லை. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எத்தனை டைம்ஸ் போடலாம்னா 4 times போடலாம். அப்போ 4 times போடும்போது என்ன ஆகுனா 800 0 28 8 2 இருக்குது. 4 into 2 8 8 and 10. இப்போது ரிமைண்டர் என்ன இருக்குன்னா 0, இங்கே வந்து 2, இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ இதாக போகுது, நம்ம இதோட போகுது. ஸோ நமக்கு தேவையான அந்த ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 3.0074 அப்படி நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த எஃப் ஆஃப் 27.2 தட் இஸ், ஸோ இதன் மதிப்பு நம்ம எழுதலாம் ஃபைனலாக. ஸோ இதான் நமக்கு தேவையான அந்த கியூப் ரூட் ஆஃப் 27.2 ஆன்சர் 3.0074 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப எளிமையான சம்பந்தம். லீனியர் அப்ராக்சிமேஷன் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு இந்த ஃபார்மேஷன் கொண்டு வரோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த லீனியர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடில் கொடுத்தாலும் இது ரொம்ப எளிமையாக செய்யலாம். தேங்க்யூ.